இந்த நாட்டில் ஒரு தமிழன் கண்டிப்பாக ஜனாதிபதியாக வர வேண்டும். அதுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் சிங்கள மக்களா சார்பில் செய்வோம். சியலுனி மராதமு தெமல பிரகாசனை நவத்தக்கியவா பலமு அப்பி ஜாத்திவாதி நோய்மு அப்படி என்றால் குட்டிமணி நீதிமன்றத்தில் சொல்கின்றாரு, நாங்கள் வந்து இனத்துவேசவாதிகள் அல்ல. இதே தான் அவசர கால சட்டத்தை போட்டு யுத்தம் நடந்த காலத்திலும் எமது மக்களுக்கு இதே போன்று துன்புறுத்தல்களை தான் செய்திருக்கின்றார்கள் என்பது இன்றைக்கு பெரும்பான்மையான சிங்கள மக்கள் அதை உணர்ந்திருக்கின்றார்கள். பெரும்பான்மை கொண்ட சிங்கள மக்கள் இங்கு இனத்துவேசத்தால் எங்களை ஒதுக்கினார்கள். ஒவ்வொரு 9 திகதியும் ஒவ்வொரு ஜனாதிபதியாக விரட்டி கொண்டிருந்தால் இது ஒரு கேலிக்கூத்தாக இருக்கும். இன்றைக்கி எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் படும் அவஸ்தைகள் கண்டிப்பாக சிங்கள இளைஞர்கள் நாளைய தினத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கும் இது நடக்கும் என்று 1982 குட்டிமணி நீதிமன்றத்தில் சொன்னார். அது இன்றைக்கு சாத்தியமாக உண்மையாகி இருக்கின்றது. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையில் இருந்து வௌஷ பனுஷான். இன்றைய இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், முக்கியமான நபரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அதாவது அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இவர் அறிமுகப்படுத்த தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். திவாண்டா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பிஜேவாவும் பேர் செஞ்சிருக்காரு, நிறைய காணொலியும் செஞ்சிருக்காரு. போன் வருது போலன்னு பரவாயில்ல. ஓகே, அண்ணா ஒன்னும் வந்திருக்கோம். அண்ணா வந்து கடந்த 9 பிறகு இன்று தான் வந்துருக்கீங்க அண்ணா? இல்லை, 13 13 பிறகு. அவருக்கு அண்ணாவுக்கு வந்து இங்கே அந்த போராட்டத்தில் வந்து அந்த கேஸ் அந்த புகை வந்து உள்ளே போய் அண்ணோட லஞ்சை வந்து பாதிச்சிச்சு. இன்றைக்கு தான் குணமாகி வந்திருக்காரு. வந்தவுடைய நிலைக்கு உங்களை எடுத்தாரு, தம்பி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த போராட்டத்தன்மை நான் பாராட்டுறேன்னா. தொடர்ந்து நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆர்ப்பாட்ட கடத்தில் கோட்டா கோகம்ம ஆர்ப்பாட்ட கடத்தில் உண்மையாகவே உறுதியாக சொல்லலாம், உண்மையாகவே ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒரு வீர தமிழன் அவரோட தான் பேசப்படும். அவர் என்ன பேசப்படும் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் ஒரு கேட்குற ஒரு கேள்விதான். நிறைய பேர் வந்து கமலில் கேட்டிருக்காங்க, இப்போ ஜனாதிபதி எல்லாரையும் வந்து வர வர வந்து அனுப்புறதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க, இப்போ ரணில் விக்ரமசிங்கையும் வந்து விரட்டுறதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க, ஏன்னா இப்போ விரட்டுறது பார்க்குறீங்க, அவர் போனது பிறகு வந்து உங்களுக்கு கொண்டு வரது ஒரு வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அண்ணாட்ட வந்து கேள்வி வைக்கப்படும். ஒரு வீரத்தமிழன் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு வீடியோ இருக்கும், அண்ணா போகலாம் வீடியோவில். கண்டிப்பாக போகலாம். நாங்கள் பார்க்க போகிற அந்த வீர தமிழன் வந்து உண்மைக்குமே டே 1-2 இந்த நிமிஷம் வரைக்கும் உண்மைக்குமே நம்மளோட இருந்து போராடுற ஒருத்தர். ஸோ பேச்சுக்காக இல்லாமல் எல்லா விஷயத்திலையும், ஒரு ஆர்ப்பாட்டம்னா ரோட்டில் இறங்கி போகிறதா இருக்கட்டும், பேரியர்ஸ் கிட்டே வந்து கோஷங்கள் எழுப்புறதா இருக்கட்டும், ஆக்களுக்கு உணவு வழங்குறது, தண்ணீர் வழங்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணி செஞ்ச ஒருத்தர். பார்ப்போம் நம்ம. ஓகே, தொடர்ந்து போவோம், வாங்க போகலாம். ஓகே மக்களே, நாங்கள் சொன்ன அந்த வீர தமிழன் அண்ணா இவர் தான், சுரேன் சந்திரன். ஓகே அண்ணா, வணக்கம், எப்படி இருக்கீங்கண்ணா? வணக்கம், நல்ல சுகமாக இருக்கின்றோம், நல்லா இருக்கும். என்னென்னு சொன்னால், நாங்கள் முன்னால் சொல்லி ஆகணும் அண்ணா ஆறுனு சொல்லி, இந்த நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிங்க அண்ணா பற்றி, இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு தமிழன் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோட்டா கோகமையில். இவர் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், பேசலாம் ட்ரை பண்ணுவேன், ஆனால் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா அண்ணாவை சுற்றி அவ்வளோ பேர் ஆக்கள் நிற்பாங்க, அவ்வளோ மேடையில் அண்ணா பேசிகிட்டு இருப்பார், இவரை சுற்றி ஒரு டீமே வந்து கொண்டு தீருவாருங்க அந்த ஆர்ப்பாட்ட காலத்தில். அதனால் அண்ணாவோட பேசுறதுக்கு நேரம் கிடைக்கல, இன்றைக்கு நேரம் கிடைச்சிருக்கு. அண்ணாட்டே அந்த கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தோணிச்சு. என்னன்னா, மக்கள மனதில் இருக்கிற ஒரு கேள்வி தான் அண்ணா, அந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்கப்பறேன். என்னென்னு சொன்னால், நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இந்த போராட்ட காலத்தில் இருக்கிறீங்க, தொடர்ந்து போராட்டம் செய்கிறீங்க, ஒரு தமிழனாக இருக்கிறது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. என்னென்னு சொன்னான்னா, இப்போ ஜனாதிபதியாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவும் ஆர்ப்பாட்டம் செய்து அவரை துரத்தியாச்சு, அதுக்கு பதிலாக வந்து ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி வந்தார். அவர் வந்த உடனே வந்து போராட்டம் செய்தாங்க மக்கள், அவரை பதவியிலிருந்து விலகணும் என்று சொல்லி. இப்போ மக்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னு சொன்னால், அவர் கொஞ்சம் டைம் கொடுங்களேன், அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஜனாதிபதி இப்போ பதவி விலகினார் சொன்னா, அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஆளை வந்து நீங்க அடையாளம் கண்டு வச்சிருக்கீங்களா என்ற ஒரு கேள்வி இருக்கு. அவர் யார், ஜனாதிபதி யார், அந்த இடத்துக்கு போற வரப்போற யார், அந்த வல்லவர் நல்லவர், இந்த நாட்டை காப்பாற்ற போற யார் என்ற ஒரு ஒரு அடையாளம் இருக்கு அவங்களோட மனதில்? இல்ல, இலங்கையில் இருக்கிறாரா இல்ல அரசியல் இருக்கிறாரா? அவர் முக்கியமா சொல்லக்கூடியது என்னன்னா, நாங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் அப்படின்னா, இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறதுக்கு முக்கியமான காரணம் வந்து, இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் என்னைய அறிமுகப்படுத்தும் போது சொன்னீங்க, ஒரு தமிழன், வீர தமிழன், உண்மையிலே நானும் ஒரு சுத்த தமிழன் தான். அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன்.
ஆனால் அந்த இடத்துலே நான் ஒரு ஸ்ரீலங்கன் சொல்ல வாய்ப்பு கிடைச்சா அதுதான் எனக்கு இருக்க பெரிய பெருமை. ஏன்னா இப்போ இந்த ஆர்ப்பாட்ட காலத்தில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கட்டும், முஸ்லீம் கத்தோலிக்கர்கள் சிங்களர்கள் பௌத்தர்கள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கோரிக்கையின் கீழாக நாங்கள் போராடினால தான் எங்களுக்கு இந்த நாட்டில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்ப முடிஞ்சது. ஏன்னா எங்களுக்குள்ள அந்த ஒரு அந்யோன்யம் ஒரு ஒத்துமை இருந்துச்சு. அதனால இந்த காணொலியை காண்ற யார்கிட்டே நான் கேட்குறது, நாங்கள் இனிமே தமிழர்கள் முஸ்லீம் புடிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கக்கூடாது. நம்ம எல்லாருடைய மனசுலேயும் வந்து ஒரு நல்ல நோக்கம் வரணும். நாங்கள் எல்லாம் ஸ்ரீலங்கன், ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்ரீலங்கன், நெக்ஸ்ட்டு தான் நம்ம தமிழனா சிங்களனாங்கிறத நம்ம தீர்மானிக்கணும். அந்த எண்ணக்கரு நம்ம தலையில் எப்போ வருதோ அன்னைக்கு நம்ம இந்த நாட்டில் ஒரு தமிழனும் ஜனாதிபதி ஆக முடியும். அந்த எண்ணக்கருவை வந்து சிங்களவர்கள் மத்தியிலும் கொண்டு போகணும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சு இங்கே இருக்க எல்லாருடைய மனசில் இடம் பிடிச்சி எல்லாருக்கும் தமிழர்களாகி எங்களுடைய கருத்தை நாங்கள் இப்போ அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். இப்போ அவங்க எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. அப்போ அதனால் எல்லாருக்கும் இனி வரும் இலங்கையின் யுகங்கள் கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் ஸ்ரீலங்கன் என்கின்ற அந்த எண்ணக்கரு வந்து தலையில் போகணும். தம்பி கேட்ட கேள்விக்கு நான் ஊனப்பூர்ணம் ஒன்று எடுக்கிறதுக்கு முதல்ல சின்ன ஒரு தெளிவுபடுத்துகிறேன். இன்றைக்கி அமெரிக்காவில் வைஸ் பிரசிடெண்ட் ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி இன்னைக்கு அவங்களுடைய வம்சாவளி வந்து இந்திய வம்சாவளி, ஆனாலும் அவள் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு தான் ஒரு அமெரிக்கன் என்கின்ற அந்த எண்ணக்கரு வந்தனால தான் இன்றைக்கி அமெரிக்க மக்கள் அவங்கள வந்து ஜனாதிபதியாக ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ்லேயும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதே போல் இப்போ இன்றைக்கி இந்தியாவில் ஒரு கீழ்பட்ட சமுதாயத்தில் இருக்க ஒரு பெண் இன்றைக்கி இந்திய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் அவங்க வந்து இந்தியன் சொல்லி அவங்க எண்ணக்கரு தோண்டப்பட்டிருக்கு. இப்போ அதே மாதிரி நாங்கள் இன்னும் சிறுபான்மை பெரும்பான்மை மலையகம் வடக்கு கிழக்கு நீ கொழும்பு தமிழன் நீ மஸ்கெலியா தமிழன் இப்படின்னு எங்களை பிரிக்கப்பட்டதுக்கு காரணம் நாங்கள் வந்து ஒரு ஒத்துமையாக நாங்கள் ஸ்ரீலங்கன் என்கின்ற அந்த டைட்டில் நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரல. அதனால தான் இன்றைக்கி எங்களுக்கு அரசியல் ரீதியான தாக்கங்கள், சமத்துவம் இல்லாமல் எங்களுக்கு பல பிரச்சனைகள், இந்த நாட்டில் எங்களுக்கு சமத்துவம் இல்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் நாங்கள் வந்து சகோதர மக்களோட ஸ்ரீலங்கன் என்கின்ற அந்த எண்ணக்கருவில் இருக்கல. இதுக்கு காரணம் வந்து பல சிங்கள துவேச இனவாதிகளும் இதுக்கு பின்னணியாக இருக்காங்க. அவங்க எந்த நேரத்திலையுமே எங்களை ஸ்ரீலங்கன் என்று ஏற்றுக்கொள்ளலை. அதனால தான் இந்த பிரச்சனை. அதுக்கு உதாரணங்கள் உங்களுக்கு இப்போ கூட காணக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த என்னுடைய சகோதரர் நண்பன் கேட்ட அந்த கேள்வி, அடுத்த ஜனாதிபதியாக யாரை நீங்கள் நினைச்சிருக்கீங்க, இதுக்கு கண்டிப்பாக என்னால் பதில் கொடுக்க முடியாது. என்னால் இல்லை, யாராலையும் பதில் கொடுக்க முடியாது. காரணம் நாங்கள் வந்து செய்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் செய்த சில சில தவறுகள் இருக்குது. நாங்கள் அந்த நேரத்தில் இந்த நாட்டில் ஒரு பெரும் க்ரைசிஸ் இருந்துச்சு. எக்கனாமிக்ஸ் லெவலில் ஆக்களுக்கு எரிபொருள் இல்லை, உணவு இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனால மக்கள் அந்த டைமுக்கு அந்த சொல்யூஷன் என்னன்னு பார்க்குறதுக்காக உதாரணத்து சொன்னால், இவ்வளோ பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் எங்களால் உண்மையிலேயே ஒன்று கூடி வெற்றி பெற முடியாது. காரணம் எப்போ உங்களுடைய என்னுடைய உணவுக்கு பிரச்சனை வந்துச்சோ அப்போ தான் நாங்கள் ஒத்துமையானோம். அந்த ஒத்துமை தான் ஒரு ஜனாதிபதியை வெளியே ஏற்ற முடிஞ்சது. இனி அந்த நிலைமைக்கு வந்தனால தான் ஜனாதிபதி போனார். அப்போ நாங்கள் எங்களுடைய கடமையை செஞ்சோம். எல்லா மக்களையும் ஒன்று கூடி இதாக்கி ஜனாதிபதி அனுப்பின பிறகு இதை நாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்க மெம்பர்ஸுங்களுக்கு எங்களுடைய அந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்தோம். ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சு, ஒரு கள்ளனை காப்பாற்றுவதற்காக பல கள்ளன்கள் ஒன்று கூடி அவர்களுக்கு தேவையான ஒருத்தரை ஜனாதிபதியாக இன்று அமர வச்சுருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை வந்து காணொலியில் சொல்கிறதுக்கு பயப்பட வேண்டிய காரணம் இல்லை. ரணில் விக்ரமசிங்க வந்து மக்களுடைய ஓட்டால் வந்த ஒரு ஜனாதிபதி அல்ல. அவர்களுடைய அந்த கிளாஸ் ஆக்களுக்கு, அவர்களுடைய அந்த கிளாஸில் இருக்க ஆக்களுக்கு பிரச்சனை வந்த உடனே அந்த கிளாஸில் இருக்க ஆக்கள் எல்லாருமே ஒன்று கூடிட்டாங்க அவங்கள காப்பாற்றி கொள்றதுக்கு. இதுதான் நடந்துச்சு. அடுத்ததாக நாங்கள் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு ஒன்று விட மாட்டோம். கண்டிப்பாக அடுத்து யார் அந்த அமரில் வைக்கிறது, இது சம்பந்தமாக எங்களுடைய பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றார்கள், அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள், இந்த ஆர்ப்பாட்ட காலத்தில் இருக்கின்ற எங்களுடைய தலைவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி சரியான ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தி நாங்கள் அதுக்கேற்ற வேலை திட்டங்களை முன்கொண்டு அதுக்கு சரியான பயணத்தில் தான் ரணில் விக்ரமசிங்கை அடுத்து விரட்டி அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வருவது என்பதை தீர்மானிப்போம். அது மட்டும் உண்மையிலே எங்களுக்கும் பதிலில்லை, அடுத்த ஜனாதிபதி யாராக இருப்பார் என்று. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு 9 திகதியும் ஒவ்வொரு ஜனாதிபதியாக விரட்டி கொண்டிருந்தால் இது ஒரு கேலி கூத்தாக இருக்கும். அதனால் நாங்கள் அந்த வேலையை மறுபடியும் செய்ய மாட்டோம். இப்போ கூட எந்த நண்பர் இந்த சகோதரர் சொன்னார், ஏன் ரணில் விக்ரமசிங்கேக்கு நீங்கள் கொஞ்சம் காலம் டைம் கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு. உண்மை, நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பதவி பிரமாணம் செய்த அந்த தருணத்திலேயே எமர்ஜென்சியாக எங்களோட டீம் கூடி நாங்கள் டிஸ்கஷன் பண்ணோம். நாளைய தினம் அப்படி என்றால் அவர் பதவி பிரமாணம் செய்த தினத்துக்கு அடுத்த தினம் ஜனாதிபதி செயலகத்தின் நுழைவாய் அந்த வாசலை விட்டு நாங்கள் வெளியேறுவோம். அவருக்கு அந்த வேலையை செய்து கொள்வதற்கு
தேவையான காலத்தை ஒரு 2 வீக்ஸோ 3 வீக்ஸோ நாங்கள் டைம் கொடுப்போம்னு சொல்லி டிசிஷன் எடுத்திருந்தோம். அப்படி எடுத்து நாங்கள் மீடியாவுக்கும் அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் செஞ்சுருக்க தருணத்தில் ரணில் விக்ரமசிங்க அவசரமாக அன்று இரவு எமது சகோதரர்களுக்கு அடித்து, ஊடக நண்பர்களுக்கு அடித்து, எங்களோட டென்ட் குடும்பம் எல்லாத்தையும் உடைச்சி போட்டு ஒரு பெரிய அசௌகரியத்தை, ஒரு பெரிய வன்முறை அந்த இடத்தில் அவர் உருவாக்கினார். அதுக்கு காரணம் என்னென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் அந்த நேரத்தில் அவர் கொஞ்சம் விட்டு பிடிச்சிருந்தால் இது சமாதானமாக நாங்கள் வெளியேறியிருப்போம். ஆனால் அவர் அவருடைய ஜனாதிபதியாக அவர் பதவியேற்ற பிறகு அந்த 20 மனத்தியால் முடிவதற்கு முதல் அவருடைய அராஜகத்தை, அவருடைய அவருக்குள்ளோ உறங்கி கொண்டிருந்த அந்த மனிதாபிமானம் அற்ற அந்த மனிதனை அவர் வெளிப்படுத்தினார். இதனால் சர்வதேச ரீதியாக அவருக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த அவரால் அவருடைய குழியை தோண்டி கொண்டார் என்று சொல்லலாம். இனி நாங்கள் ஒரு நம்பிக்கை வைத்தோம், ஒரு 2 வாரமோ 3 வாரம் டைம் கொடுத்து நாங்கள் பார்ப்போம்ட்டு. ஆனால் எங்களுக்கு ஜனநாயக ரீதியாக அவர் மீதான இருந்த அந்த நம்பிக்கை இப்போ இல்லை. அதனால் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டு தான் இருப்போம். இதே போன்று வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களை, மலையகத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களை இனத்துவேசத்தால் ஒதுக்கப்பட்டார்கள். பெரும்பான்மை கொண்ட சிங்கள மக்கள் இங்கு இனத்துவேசத்தால் எங்களை ஒதுக்கினார்கள். ஆனால் இன்று சிங்கள மக்கள்களுக்கு எம்மை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்குது. இந்த ஆர்ப்பாட்ட காலத்தில் வரும் கணப்பேர் எங்களுக்கு பர்சனலாக சொல்கிற ஒரு விஷயம், இன்றைக்கி நீங்கள் ஆர்ப்பாட்ட காலத்தில் இவ்வளோ கஷ்டப்படும் போது திடீரென்று அவசர கால சட்டத்தை முன்னுக்க வச்சு உங்களை இப்படி நாய்க்கு போல் அடித்து வெளியேற்ற அளவுக்கு இந்த அரசாங்கம் முன்வரதாக இருந்தால், இதே சம்பவம் தான் யாழ்ப்பாணத்தில் இந்த வடக்கு கிழக்கில் நடந்த அந்த யுத்த காலத்தில் எமது தமிழ் மக்களுக்கு இதே அசௌகரியங்களை தான் அவர்கள் செய்திருப்பார்கள். அது இன்றைக்கி உண்மையாகிவிட்டது. அதை மக்கள் நம்பும் தருணத்துக்கு இன்றைக்கி அந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இதே தான் அவசர கால சட்டத்தை போட்டு யுத்தம் நடந்த காலத்திலும் எமது மக்களுக்கு இதே போன்று துன்புறுத்தல்களை தான் செய்திருக்கின்றார்கள் என்பது இன்றைக்கு பெரும்பான்மையான சிங்கள மக்கள் அதை உணர்ந்திருக்கின்றார்கள். நாங்கள் இனத்துவேசவாதிகள் அல்ல, நாங்களும் இந்த நாட்டில் பிறந்த பிரஜைகள். அதனால் எங்களுக்கும் சமத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பது நாங்கள் சொல்வதற்கு விட இன்றைக்கி பல சிங்கள மக்கள் இன்றைக்கி அதை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அதை நினைத்து எனக்கு பெருமையாகவும் இருக்கின்றது, சந்தோஷமாகவும் இருக்கின்றது. அதனால் தான் நான் மீண்டும் மீண்டும் கூறுவது, நாங்கள் வந்து தமிழர்கள், சிங்களர்கள், முஸ்லீம் இப்படின்ட்டு இனவாதத்தோட மக்கள் வேறுபிணையாக நம்ம இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வி ஆர் ஸ்ரீலங்கன்ஸ், நான் ஒரு ஸ்ரீலங்கன் என்கின்ற அந்த டைட்டில், அந்த தலைப்பை வந்து முன் வச்சு நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கணும். அப்படி பயணித்தால் தான் ஒரு தமிழனுக்கும் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக முடியும், ஒரு முஸ்லீமுக்கும் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக முடியும். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு இந்த ஆர்ப்பாட்ட களம் இந்த நாட்டை முன்னோக்கி எடுத்து செல்வார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதே போல் எமது சிங்கள சகோதரர் ஒருத்தர் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு தகவலை பரிமாறினார். அந்த வாட்ஸ்அப் தகவல் தற்பொழுது இலங்கை முழுவதும் இப்போ தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றது. இது விடுதலை புலி அமைப்பின் குட்டிமணி என்று ஒரு நபர் இருந்தார். அவரை 1992 ஒரு குற்ற செயலுக்காக நீதிமன்றத்தில் முன்வைத்த போது அவர் நீதிபதிக்கு இவ்வாறு கூறினார். அது வந்து சிங்கள மொழியில் இருக்கின்றது, நான் இந்த தருணத்தில் அதை சொல்ல வேண்டும். அதை நான் சிங்களத்தில் தமிழுக்கு மொழிபெயர்க்கின்றேன். அவர் சொல் இந்த தலைப்பில் இருக்கின்றது, சியலுனி மராதமு தெமல பிரகாசனை நவத்த கீவா பலமு அப்பி ஜாத்திவாதி நோயமு. அப்படி என்றால் குட்டிமணி நீதிமன்றத்தில் சொல்கின்றாரு, நாங்கள் வந்து இனத்துவேசவாதிகள் அல்ல, சிங்கள ஜனயாகி ஐக்கியின் உதுரா நொகனிமு. அப்படின்னா பெரும்பான்மை கொண்ட சிங்கள மக்களின் உரிமைகளை நாங்கள் அராஜக முறையில் பெற்றுக்கொள்ள மாட்டோம். அப்பி அப்பே சட்டநீதி சிங்கள ஜனத்தையாக சீபத் கரமோ. நாங்கள் எங்களுடைய போராட்டத்தில் சிங்கள மக்களை நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். எலசம அப்ப அப்பகே விமுக்தி சட்டநீதி சிங்கள ஜனத்தாவோட சாய லபாதிய யுதிய அனைக்காகே நிதாச கன உணர்ந்துவக் நோன புத்கலியா தமான்கே நிதாச வலதாகணி. எங்களுடைய நியாயமான போராட்டம் இருக்கின்ற போது நாங்கள் கண்டிப்பாக சிங்கள மக்களை ஞாபகப்படுத்துவோம். அதே போன்று மற்றவர்களின் உரிமைக்காக பேசாதவர்கள் கண்டிப்பாக எதிர்காலத்தின் ஒரு நாளில் அவர்களுடைய உரிமைகளை அவர்கள் இழப்பார்கள். எங்கள் அப்பிட்ட அத்துணு இரணம ஸ்ரீலங்காவை ஜனதாவட்ட மத்து தினக்க அத்துணு அத்த எதா அலிமங்கட கந்தவுரே கந்தவுரே திபு வதகாகாரே அம்பாந்தொடர் கெனியானு அத்த குருநகர் வதகாகாரே கந்தவுர குருநாகரிட கெனியானு அத்த அது திரவிட தருணியன் வேணுவட்ட எதாட்ட சிங்கள தருணியன் ஏவாயின் வத விந்தினு அத்த. அப்படி என்றால் இன்னைக்கு
அலிமங்கடையில் இருக்கின்ற இந்த சித்திரவதை அரங்கம், அது கண்டிப்பாக நாளை அம்பந்தொடைக்கு எடுத்து செல்வார்கள். இன்றைக்கு குருநகரில் இருக்கின்ற எமது இளைஞர்களை துன்புறுத்தும் அந்த சித்திரவதை செய்யும் இடம் கண்டிப்பாக அது குருநகரில் இருக்கின்றோம். இன்றைக்கு எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் படும் அவஸ்தைகள் கண்டிப்பாக, சிங்கள இளைஞர்கள் நாளைய தினத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கும் இது நடக்கும் என்று 1982 குட்டிமணி நீதிமன்றத்தில் சொன்னார். அது இன்றைக்கு சாத்தியமாக உண்மையாகி இருக்கின்றது. இன்றைக்கு அவசர கால சட்டத்தை முன்வைத்து ஜனநாயக ரீதியிலான போராட்டம், அமைதியான இந்த போராட்டத்தை முன்வைத்து எமது இளைஞர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராடும் போது, அன்று குட்டிமணி சொன்னது போல், இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் அதே அவசர கால சட்டத்தை முன்வைத்து அந்த இளைஞர்களை தப்பான சில வழக்குகளை போட்டு அவர்களை அடக்குவதற்காக, அவர்களை சித்திரவதை செய்வதற்காக சில வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அது பெரும்பான்மையான சிங்கள மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். பெரும்பான்மையான சிங்கள சகோதரர்கள் இந்த ஆணைத்தனமாக அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த நாட்டில் ஒரு தமிழன் கண்டிப்பாக ஜனாதிபதியாக வர வேண்டும், அதுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் சிங்கள மக்களாக சார்பில் செய்வோம், இந்த நாட்டில் இனத்துவேசம் இல்லாமல் வேண்டும் அப்படி என்று இந்த ஆர்ப்பாட்ட காலத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையான சகோதரர்கள் சொல்வதே ஒரு பெரும் சந்தோஷத்தை எமக்கு கூட்டுகின்றது. அந்த வகையில் நான் தெரிவிக்கிறேன், தமிழர்கள் என்றால் கண்டிப்பாக அதில் இந்துக்களும் இருக்கின்றார்கள், முஸ்லீம்களும் இருக்கின்றார்கள். நாங்கள் இனமாக வேறுபட்டாலும் தமிழர்கள் என்றும் போது நாங்கள் எல்லோரும் பேசுகின்ற தாய்மொழியாக தமிழை கருதுகின்றோம். அதனால் தமிழர்கள் என்று நான் கூறுகின்றது தமிழர்களாகவும் இருக்கட்டும், முஸ்லீமாகவும் இருக்கட்டும், எல்லோரையும் ஒன்று கூடி தான் தமிழர்களாக நான் அடிக்கடி கூறுவது. அதே போன்று இந்த நாட்டின் கண்டிப்பாக ஒரு தமிழன் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று பெரும்பான்மையான எமது சகோதரர்கள் சொல்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள், யுத்த காலத்தில் எமது மக்கள் பட்ட துன்பங்கள் அசௌகரியங்களுக்கு காரணம் இந்த அரசின் அராஜகம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், தற்பொழுது அவசர கால சட்டத்தை முன்வைத்து இவர்கள் செய்கின்ற இந்த அராஜகம்தான் அன்று யாழ்ப்பாணத்தில் யுத்தம் நடக்கும் காலப்பகுதிகளும் கூட இதே அராஜகத்தை தான் அரசாங்கம் பண்ணியிருப்பார்கள் என்பது அவர்கள் இன்று உணர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கவலைகளை எங்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். நாங்கள் சரியாக தமிழ் மக்களை, முஸ்லீம் மக்களை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை, அதனால்தான் இந்த நாட்டின் இவ்வளோ பெரிய ஒரு யுத்தம் ஏற்படுவதற்கு காரணம் இந்த அரசியல்வாதிகள் தப்பான தகவல்களை மக்கள் மத்தியில் கொண்டு வந்தனால்தான் இன்றைக்கி எங்களுக்கு இப்படியான ஒரு தப்பான கருத்தை, எண்ணப்பாடு இந்த மக்களுக்கு வந்திருக்கின்றது என்பதை அவர் தெரிவிக்கின்றார்கள். அதே போன்று மீண்டும் இவ்வாறான ஒரு தப்பு நடக்காமல் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாடை எல்லோரும் ஒற்றுமையாக மீண்டும் கட்டி எழுப்போம் என்பது எமது பெரும்பான்மையான சிங்கள சகோதரர்கள் இன்னும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதை நினைத்தால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஓகே, நான் நிறைய விஷயங்களை சொல்லியாச்சு, ஆனால் இறுதியில் வந்து யார் அடுத்த ஜனாதிபதி என்ற கேள்விக்கான பதில் கிடைக்கல, யாருக்குமே பதில் தெரியாது, அதான் உண்மை. ரொம்ப நன்றி அண்ணா, நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தேங்க. ஓகே மக்கள், இப்போ நாமளும் வீடியோட நிறைவு தரத்துக்கு வந்தாச்சு. சுரேன் சந்திரன் ரெண்டு பேர் இருக்கு அண்ணாவுக்கு, ஒரு வீர தமிழன், அவரோட நம்ம பேசியிருந்தோம். ஆர்ப்பாட்டத்திலேருந்து ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் நிற்கிறாரு, நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். அண்ணாவும் அங்கேருந்து வந்திருந்தார். அண்ணாவுக்கு கடந்த எப்போனாவது 13ஆம் தேதி அந்த டிஎகாஸ் பட்டது, பிரசிடென்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் முன்னாடி பட்டத்தில் எனக்கு ஒரு 17ஆம் தேதியிலேருந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்ன லங்ஸுக்கும் ஐக்கும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் பிறகு இன்றைக்கி தான் நான் வந்து போராட்ட காலத்துக்கு வாரேன். என்ன இருமி இருமி வந்து பார்க்கும்போது இந்த வழி எப்படி இருக்குது, நீங்கள் போகும்போது வழியில் மாறி இருக்கு எல்லாம். ஏன்னா நம்ம வந்து அந்த கண்டிப்பாக நைட் அடிஷன் நேரம் நைட் நான் வந்தோம், பட் போலீஸால் விட்டல் எங்களை வாரத்துக்கு. ஸோ திருப்பி நான் ரிட்டர்ன் வீட்டை போயிட்டேன். அந்த வருத்தமாக வந்துருக்கீங்க, ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 3 மாசமா ஒன்னா இருந்த பசங்க இங்கே இருக்கிறாங்க, அவங்க அடிப்படுற நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக வந்தது, ஆனால் உள்ளுக்கு வர முடியலை என்னால். கண்டிப்பாக நான் நிறைய விஷயங்களை நாங்கள் பேசியிருந்தோம், அந்த அண்ணாவோட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். ஓகே, யாராவது நம்மளுடைய வீடியோவை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நாங்கள் திவா, என்றென்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.